கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, ஹாலிடே, நம்ம ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். பட் அன்றைக்கி இருந்தவங்க எல்லோரும் ஜாலியாக இருந்திருந்தாங்கன்னா குடியரசு தினமும் சரி, சுதந்திர தினமும் சரி கிடச்சிருக்காது. அப்படிப்பட்ட அந்த குடியரசு தினம் எப்படி உருவாச்சு, குடியரசுனா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குடியரசு குடியரசு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு வந்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவங்களோட உச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி சுதந்திரமாக அவங்களுக்கு தேவையான பிரதிநிதியை அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இந்த குடியரசு. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு எப்போ அறிவிக்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு இந்த உச்ச சக்தி கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த அரசியலமைப்பு ஏற்றப்படாதனால மக்களுக்கு இந்த பவர் வந்து கொடுக்க முடியல. அதோட இந்தியா வந்து அரசியலமைப்பு பெற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா January 26, 1950 அன்று தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. அன்னைக்கு தான் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆங்கிலேயரிடமிருந்து நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவரோட தலைமையின் கீழே புதிய இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவால் பதிவு செய்யப்பட்டுச்சு. இது வந்து January 26 அன்றைக்கி அறிவிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அரசியலமைப்பு வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு தான் இந்தியாவில் வந்து குடியரசு அப்படின்னு ஒன்றே வந்து உருவாச்சு. இந்த 26ஆம் தேதி ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் பிரகடனமான பூர்ண ஸ்வராஜ் வெளிப்படுத்தியது தான் இந்த 26ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு. இந்த ஆலோசனை செய்வதற்கு வந்து 166 நாட்கள் வந்து சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு. அது மட்டும் இல்லை, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வரை இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அரசியலமைப்பு நிறைவேற்றுறதுக்கு முன்பு வரைக்கும் மக்கள் வந்து திறந்த அமர்வுகளில் இருந்து பல சிந்தனை மாற்றங்களுக்கு பிறகு இது நடந்திருக்கு. January 24, 1950ஆம் ஆண்டு தான் இது நடந்திருக்கு. 308 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக சைன் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2 நாள் கழித்து சரித்திரம் உருவாக்கப்பட்டது. January 26, 1950 அன்று இந்திய குடியரசு தின ஊர்வலம் வந்து பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதை வந்து தூர்தர்ஷன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இராணுவப்படை, கப்பற்படை, கடற்படை, விமானப்படை மற்றும் NCC, ACC, சிறுவர்கள் சாரணர்கள் இயக்கம் மற்றும் பெண்கள் வழிகாட்டுகளும் இதில் பங்கேற்று இருந்திருக்காங்க. நாடு தனது ஆயுத வளத்தை வெளிப்படுத்துகிறது. மிகப்பெரிய ஈர்ப்பு பல்வேறு மாநிலங்களின் அட்டவணை மற்றும் அவற்றின் கலாச்சாரங்கள் ஆகும். சில துறைகள் தங்கள் சொந்த அட்டவணையையும் கொண்டு வருகின்றன. இந்தியா கேட்டில் நடக்கும் ஒவ்வொரு செயலையும் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். முதன் முதலாக நடந்த குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவோட ஜனாதிபதியான சுகர்ணோ அவர் தான் வந்து கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அங்கே அப்போ நடந்த அணிவகுப்பில் விமானங்கள் பறக்க விட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டேட் P-24 ஹார்வர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கோட்டாஸ், ஹாக்கர், டெம்பஸ்ட், இந்த மாதிரி நிறைய விமானங்கள் பறக்க விட்டாங்க. அது மட்டும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்களும் இதில் அடங்கும். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை ஒரே இடத்தில் காண்பதற்கான சிறந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. வண்ண பலூன்கள் வானத்தில் விடப்படுகின்றன. விமானங்களால் ஏற்படுத்தப்பட்ட மூவர்ண கொடியும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும். குடியரசு தினத்தன்னைக்கு ஏன் இந்த அணிவகுப்பு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இராணுவ வலிமையை காட்டுவதற்காக மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மாறுபட்ட கலாச்சாரத்தை காட்டுவதற்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக தான் இந்த அணிவகுப்பு நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கேட்டில் அமர் ஜவான் ஜோதியில் இந்த வீரர்களுக்கு வளையல் வைத்து பிரதமர் வந்து மரியாதை செலுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 21 துப்பாக்கி வணக்கம், கொடியேற்றுதல், தேசிய கீதம், சிறந்த வீரர்களுக்கு பரம்பீர் சக்ரா, அசோக் சக்ரா, வீர் சக்ரா போன்ற விருதுகளும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் குழந்தைகள் வந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் தங்களோட துணிச்சலை வெளிப்படுத்தினதுக்காக அவங்களுக்கும் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறாங்க. குடியரசு தினத்தோட முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் நியூ டெல்லியில் இந்த மாபெரும் அணிவகுப்பு நடைபெறுது. இது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசினா ஹில் ராஷ்டிரபதி பவன், அதாவது ஜனாதிபதியோட இல்லத்தில் தொடங்கி ராஜ்பத் வழியாக இந்தியா கேட்டையும் தாண்டி இந்த மாபெரும் அணிவகுப்பு வந்து நடைபெறுது. இந்த அணிவகுப்பில் வந்து இந்திய இராணுவப்படையின் 18 முதல் 24 வெவ்வேறு படைப்பிரிவுகள், கடற்படை, விமானப்படை, மொத்தம் 55 படைப்பிரிவுகள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குடைய நேர்த்தியான உடைகளில் இசைக்குழுவோட அவங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அணிவகுப்பில் பங்கேற்றுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் இன்றைக்கி வந்து மரியாதை செலுத்துவார். அது மட்டும் இல்லை, மற்ற துணை இராணுவ படைகளும் சிவிலில் இருக்க 12 குழுக்களும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றுக்கிடுவாங்க. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பு இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டங்களை குறிக்கும் அணிவகுப்புகளில் மிக பெரியது மற்றும் மிக முக்கியமானது.
இந்த அணிவகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அணிவகுப்பு ராஷ்டிரபதி பவனில் இருந்து ராஜ்பாத் வழியாக இந்தியா கேட் மற்றும் அங்கிருந்து செங்கோட்டை வரை செல்கிறது. இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றியவுடன் இது தொடங்கும். இதைத் தொடர்ந்து இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் பல படைப்பிரிவுகளில் இருந்து அணிவகுத்து அவர்களின் இசைக்குழுக்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து அவர்களின் கலாச்சாரத்தை குறிக்கும் அட்டவணைகள் காட்டப்பட்டுள்ளன. அடிக்கும் பின்வாங்கல் விழா அணிவகுப்பின் முடிவை குறிக்கிறது. டேப்லாக்ஸின் தேர்வு செயல்முறையை பாதுகாப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வழிகாட்டுதல்களும் இருக்குது. அட்டவணை ஒரு வரலாற்று நிகழ்வு. பாரம்பரியம், கலாச்சாரம், மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அமைச்சகத்தால். அமைச்சகம் வந்து இதை பரிந்துரைக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அட்டவணையில் எந்த லோகோக்களும் இருக்கக்கூடாது, அனிமேஷன் கூடிய சவுண்டு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பீட்டிங் ரீட்ரீட் விழா வந்து இந்தியாவின் குடியரசு தின விழாவின் முடிவை அதிகாரப்பூர்வமாக குறிக்கிறது. ஜனவரி 26 இந்த விழா முடியாமல் அதுக்கு அடுத்த 3 ஜனவரி 29 மாலை இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை இந்த 3 படைகளுடைய இசைக்குழுக்களால் தான் இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த விழா எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோட அரண்மனையான அதற்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ராஜ்பத்தின் முடிவில் ரெய்சினா ஹில் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க சதுரமான விஜய் சவுக் ஆகும் அந்த இடம். இந்த குடியரசு தின விழா டெல்லி மட்டுமின்றி நிறைய இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னே சொல்லலாம். ஏன்னா பள்ளிகளில் அன்னைக்கு கலாச்சார போட்டிகள் அதெல்லாம் வந்து நிறைய நடைபெறும். அது மட்டும் இல்லை, பேச்சு போட்டிகள், டான்ஸ் காம்படிஷன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், பாடல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி நடக்கும். அதுக்காக பரிசும் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க மாண்புமிகு பேச்சாளர்கள் மாணவர்களிடையே சுதந்திர போராட்டத்தை பற்றியும் சுதந்திர போராட்டத்தில் வீரர்களோட பங்கை பற்றியும் எடுத்துரைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நாட்டுக்கு சிறந்த முறையில் சேவை செய்யணும்னா கடினமாக உழைக்கணும் அப்படின்றதையும் அந்த பேச்சாளர்கள் மாணவர்களிடையே விதைச்சிட்டு போவாங்க. இந்திய அரசியலமைப்பை மதிக்கும் நாள் தான் இந்த ஜனவரி 26. இந்த குடியரசு தினம் வந்து இந்தியா முழுவதுமே ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாடப்படுது. இந்த குடியரசு தினம் மக்களிடையே ஒரு தேசபக்தியை ஏற்படுத்தும் நாளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேசத்துக்காக போராடின தியாகிகளோட தியாகத்தை நம்மளுக்கு வந்து நினைவூட்டுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நாட்டு மேல எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நாள் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துது. இந்த நாள் வந்து பள்ளிகளில், கல்லூரிகளில் பயங்கரமாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த பள்ளிகள் கல்லூரிகளில் கொடியேற்றுவதும் வழக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது முதன் முதலில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தான். அதன் பிறகு தமிழ் மற்றும் பிற மொழிகளில் இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக பெரியது. இது 448 கட்டுரைகள் மற்றும் 12 அட்டவணைகள் கொண்டது. இது அச்சிடப்பட்டதோ ஆவணப்படுத்தப்பட்டதோ கிடையாது, இத்தாலிய முறைப்படி கையால் எழுதப்பட்டது. இதை இயற்றியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைசதா. எழுதப்பட்ட ஆவணம் பாராளுமன்றம் ஹீலியம் என்ற கதிர்வழி வாயு பயன்படுத்தப்பட்ட பெட்டகத்தில் பாதுகாக்கப்பட்டு இன்றளவும் பாதுகாப்பாக உள்ளது. December 9, 1946 முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டது. November 26, 1949 இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுப்பு நிறைவு பெற்றதை உறுதி செய்தனர். January 26, 1950 அன்றே நம் நாட்டின் அடையாளமான 4-முக சிங்கம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மந்திரியோ அல்லது பிரதம மந்திரியோ 5 மட்டுமே ஆள முடியும் என்ற திட்டத்தை USSR என்ற நாட்டின் அரசியலமைப்பின்படி பின்பற்றப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் பின்பற்றப்படுகிற சட்டத்திட்டங்களை ஜப்பான் நாட்டை போல பின்பற்றப்படுகிறது. அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது தனி மனித உரிமை பறிக்கப்பட்டு ராணுவ ஆட்சி நடைபெறும். இது ஜெர்மன் நாட்டை போல பின்பற்றப்படுகிறது. இனிவரும் குடியரசு தினங்களை மதிப்போம், சிறப்புடன் நடப்போம், நாட்டை மதிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜவஹர். நன்றி, வணக்கம்.